பயமுள்ள லிப்ஸ்டிக் போட்டுட்டு நாக்குக்கு இது வார்னிஷ் போட்டுட்டு வந்திருக்கிறாப்ல. சோ அதனால அவங்களுடைய பெரிய பெரிய ஆதரவு வேணுங்கிறது அன்போடு கேட்டுக்கிட்டு ஸ்ரீ சுடலை ஆண்டவர் ஆவணி பெருங்கொடை விழாவை சீரோடும் சிறப்போடும் பொறுப்போடும் புனிதத்தோடும் பக்தியோடும் பாங்கோடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஊர் தலைவர் அவர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் சின்னஞ்சிறிய குழந்தைகளுக்கும் எங்களுடைய குழுவின் சார்பாக அன்பார்ந்த நெஞ்சு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அப்பா சொன்ன உடனே அப்படி டக்குன்னு பிக்கப் பண்றாங்களா, அதான் திசையின் விலை மக்கள். அப்படித்தானே மேலே ஐயா ரொம்ப அருமையா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எனக்கு வந்து அன்னபாரதி எல்லாம் குழந்தை மாதிரி அப்படின்னாங்க. உண்மையிலேயே குழந்தைதான் இன்னைக்கு. ஏன்னா எனக்கே ரெண்டு குழந்தை இருக்குன்னு கேட்கக்கூடாது, குழந்தை மாதிரிதான். அந்த அளவு பல பல முறை இந்த மேடைகளில் பார்த்து சாரெல்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்திருக்கிறோம். உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுவும் ஐயா சொன்னாங்க நிகழ்ச்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரத்தில் இந்த நிகழ்ச்சி அமைக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். கரெக்ட் தானுங்க சார், கரெக்ட் தானுங்க ஐயா? பழைய சோறு பெஸ்டா, பீஸா, பர்கர், நூடுல்ஸ் பெஸ்டா? உங்ககிட்ட தான் கேட்குறேன். நீங்க தான் அன்ன பாரதி, அன்னலட்சுமி. நீங்க பழைய சோறு பெஸ்டா, பீஸா, பர்கர், கட்லெட், நூடுல்ஸ் பெஸ்டா? இறுதி அந்த பாயிண்ட் இல்ல. பழைய சோறு பெஸ்டா, பீஸா பெஸ்டாயா? பழைய சோறு உங்களுக்காக அங்க இருந்து குரல் கொடுக்குறாங்க. பழைய சோறு ரைட்டு. ஏன் தெரியுமா, பீஸா வேணா கூட நம்ம நினைச்ச நேரத்துல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுறலாம், உடனே வந்துடும். 2 மினிட்ஸ் பீஸா, 2 மினிட்ஸ் நூடுல்ஸ். ஆனா பழைய சோறு வேணும்னா கொக்கா மக்கா ஒரு நாள் வெயிட் பண்ணாதான் பழைய சோறு சாப்பிட முடியும். கரெக்டா, அதே போலத்தான் பழைய சோறுக்கே ஒரு நாள் வெயிட் பண்ணி சாப்பிடணும். ஆனா 10 மணி நேரத்துல ஒரு நிகழ்ச்சி அமைக்க முடியும்னா அது எங்க திசையின் விலை மக்களால தான் முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல விழா கமிட்டியாளர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, சேம்பர் கே செல்வராஜ் சார் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, ஒவ்வொருத்தர் பேரை இதில் எழுக்கு நான் கேட்டேன், ஆனால் சொல்லிட்டாங்க எந்த பேருமே வேண்டாம், நீங்க மக்கள்ட்டு மட்டும் ஒட்டுமொத்த குழு மக்கள்னு சொன்னா போதும்னு சொல்லியிருக்காங்கன்னா அதுவே உங்களுடைய பெரிய மனசை காமிக்கிறது அப்படிங்கிறத சொல்லிட்டு, மேலும் நான் நிகழ்ச்சி வருவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த கண்ணன் சார், எங்க இருக்கிறீங்க கண்ணன் சார்? இவ்வளவு நேரம் மேடையை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தார், அந்த அடிக்கிறார் பத்தியா, கரெக்டா இருக்காரு. ஏறிட்டீங்களா மேடம், கார் ஏறிட்டீங்களா மேடம், வரீங்களா மேடம் அப்படின்ட்டு அந்த விருந்தோம்பல் கண்ணன் சாருடைய அந்த சிரிப்புக்காக தான் நீங்க வந்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. விநாயகர் பாடலோட ஆரம்பிச்சோம், நானும் ஒரு அம்பாள் பாடலோட ஆரம்பிச்சுட்டோமா? இது எவ்வளவு நேரம் ஐயா அந்த பாட்டுக்கு? அது பாட்டுக்கும் நீ பாட்டு பேசுறீங்களா? ஏன்னா பேச்சு வந்து அவங்களுக்கு கேக்குதா இல்லையான்னு தெரியல, கொஞ்சம் அந்த வால்யூம் மட்டும் குறைச்சா இன்னும் எங்களுக்கு நல்லா இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் ஒரு தாழ்மையான வேண்டுகோளா நான் விழா கமிட்டியாளருக்கு வைத்துக் கொண்டு, முதலாவதாக ஒரு பக்தி பாடலோடு. அம்பா சாம்பவி சந்திர மௌலி ரமலாபரண உமா பார்வதி காளி ஹைபவதி சிவா திருநயன காத்யாயனி பைரவி மாவிலக்கு பூவிலக்கு மாரியம்மன் மணிவிலக்கு மண்விலக்கு பொன்விலக்கு தெரியுதடி கோடி விளக்கு பாளைய தம்மா நீ பா
நம்ம பாட 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 இன்னும் அங்க சவுண்ட் கூடுது பாரு. அதான் நம்மளுடைய பவருங்கிறது போட்டு தாக்கண்டா. உணவு என்பது மருந்து, ஆடை என்பது மானம், பணம் என்பது தேவை, அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் ஆசான், ஆங்கிலம் என்பது வெறும் மொழி தாங்க, தமிழ் தான் உயிர் என்று சொன்னால் அப்பேற்பட்ட முத்தான தமிழுக்கு முதற்கோடி வணக்கங்கள். ஏன்னா உண்மையில தமிழர்களுக்குன்னு ஒரு கெத்து இருக்கு தெரியுமா? உண்மையில நம்ம இளைய தளபதி விஜய் ரசிகர்கள் இருந்தா கைத்தல்ல விடுங்க பாக்கலாம். விஜய் ரசிகர்களுக்கு ஒரு தாத்தா கை தட்டுதுன்னு அந்த ஊர்ல தான் நான் பாத்திருக்கேன். பொதுவா விஜய்க்கு வந்து யூத் தான் கை தட்டுவாங்க. பரவாயில்ல, இதுக்கப்புறம் நான் கொஸ்டினே கேட்க கூடாது. ஏன்னா விஜய்க்கே ஒரே ஒரு தாத்தானா, அதுக்கப்புறம் பரவாயில்ல கேட்கலாம் கேட்கலாம். நீ ரெக்கமெண்ட் பண்றதுனால நான் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டு கேட்கறேன். தலா அஜித் ரசிகர்கள் இருந்தா கை தட்டு கொடுங்க பாக்கலாம். பட் ஓகே, இப்ப மழை வந்தா மயில் ஆடும், பட் அல்ல இங்க தலை வந்தா தமிழ்நாடே ஆடும் தான் அப்படின்ட்டு நிரூபிச்சிருக்கிறாங்க. பரவாயில்ல, சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் இருந்தா ஒரே ஒரு நீ நம்ம தட்டணும். இப்ப சென்னையில இருந்து வந்ததுக்கு நீ ஆனாவே கை தட்டிட்டு போ. பரவாயில்ல, இப்ப ஒருத்தர் பேர் சொல்லுவோம் பாருங்க, ஒட்டுமொத்த மக்களும் கை தட்டுவாங்க. பெருந்தலைவர் காமராஜர் ரசிகர்கள் இருந்தா கை தட்டுவாங்க. பிழைப்புக்காக அரசியல் நடத்துவர்களுக்கு மத்தியில் பிழை இல்லாமல் அரசியல் நடத்தினர். ஜனநாயகத்தை தன் கரத்தால் வேலியிட்டு நின்றான் ஒருவன், நிறத்திலே கண்ணனவன், சான்றோர்களுக்கு சரித்திர பிள்ளையவன், முளந்துண்டு சட்டைக்கு முதலில்லா தொழிலாளி, பழனிமலை ஆண்டிக்கு பக்கத்தில் குடியிருப்பான், பொன்னில்லான் பொருளில்லான் புகழின்றி வசையில்லான், இல்லானும் இல்லான் இல்லையெனும் ஏக்கமில்லான். அரசியலை காதலிக்க அர்ப்பணித்தார் மத்தியிலே, காதலையே அரசியற்காய் கரைத்து விட்ட கங்கை அவன். அவன் தான் கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்ட நம் பெருந்தலைவர் காமராஜர் என்று சொன்னார். அவரை பத்தின விஷயங்கள்லாம் நம்மளுடைய அடுத்த சந்ததியருக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும், கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். எனக்கு உண்மையிலேயே குழந்தைகளுக்கு தயவு செய்து சொல்லிக் கொடுங்கள். பெற்றோர்களுக்கு எல்லாம் நான் சொல்றேன், குழந்தைகளுக்கு பாசத்தை மட்டும் காட்டாமல் தேச தலைவர்களையும் சுட்டி காட்டி வளர்கள், நிச்சயமா நம்மளுடைய பாரதம் மிகப்பெரிய பாரதமா வரும். ஏன் காமராஜரை பத்தி ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு, பெருந்தலைவர் காமராஜர் புகழ் பாடும் ஒரு பாடலும் பாடுறதுக்காக ரெடியா இருக்காங்க எங்க குழுவுல. பிரான்ஸ் நாட்டுல ஒரு தலைவருக்கு சிலை அமைக்கணும் அப்படின்னா அந்த நாட்டுல எந்த ரூல்ஸ் அப்படின்னா, ஒரு தலைவர் இறந்து 35 வருஷம் கழிச்சியும் அந்த மக்கள் மத்தியில அந்த தலைவரை பத்திர பேச்சுவார்த்தை இருந்தால் மட்டும்தான் அந்த பிரான்ஸ் நாட்டுல அந்த தலைவருக்கு சிலை அமைப்பாங்களாம். ஆனா அப்பேற்பட்ட பிரான்ஸ் நாட்டுல யாருக்கு சிலை இருக்குன்னா, நம்ம பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு சிலை இருக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த தேசத்தில் உள்ள குழந்தைகள் கல்வி கற்க வேண்டுமானால் என் இரு கைகளும் ஏந்தி பிச்சை எடுக்க கூட தயங்க மாட்டேன்னு ஒரு தலைவர் சொல்லியிருக்காருன்னா முடியுமாங்க? இன்னைக்கு நான் மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே படித்த பட்டதாரிகள் தான், எல்லாருமே பேருக்கு பின்னாடி, இப்ப என்னுடைய அன்னபாரதியின் பேருக்கு பின்னாடி எம்எஸ்சி எம்பி அப்படின்னு பட்டம் போட்டிருக்கேன்னா அது பெருந்தலைவர் காமராஜர் போட்ட பிச்சைங்க, கண்டிப்பா சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, அப்பேற்பட்ட அந்த மேடையில இருந்து பேசுறதுக்கே மிகப்பெரிய ஒரு கர்வமாகத்தான் இருக்குது. அழகான பேச்சாளர்கள் வந்திருக்காங்க, இந்த டீம்லாம் கிடைக்கவே கிடைக்காது. நீங்க தேடினாலும் சத்தியமான பெருமைக்காக சொல்லலாம் சார், சென்னையில இருந்து ஒண்ணு, திருச்சியில இருந்து ஒண்ணு, நம்மளால கேன்சிட்டே கிடைக்காது. பூரம் தான் இந்த இதெல்லாம் என்ன புக்கு ஸ்கிரிப்ட் நினைச்சிங்களா? 30 நாள் 30 ஊர் புரியுமா? அந்த அந்த பிள்ளைலாம் பாருங்க, அந்த பிள்ளை பேசும் பொழுதுலாம் நீங்க கடைசியா பேசுவோம், தயவு செய்து அந்த நீலவேணி பேசுறப்பெல்லாம் நீங்க இருந்து கேட்டு போகணும். ஏன் தெரியுமா? ஆண்கள்லாம் என்ன நினைப்பீங்க தெரியுமா? நீலவேணி பேசுனதுக்கு அப்புறம் நல்ல வேலைப்பா, இந்த மாதிரி பொண்டாட்டி நமக்கு ஒண்ணு கிடைக்கல. போன உடனே உங்க பொண்டாட்டி காலில் சூட ஏற்றி கும்பிடுவீங்க, நான் சத்தியமா சொல்றேன். இந்த மேடையில அந்த மாதிரி உட்கார்ந்துருக்க சைஸு பார்த்தா கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதும்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சில்லு வண்டி வந்து பேசுறதுக்கு வந்திருக்குது. ஆனா இத்தனை ஆண்கள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க, நான் ஏன் தமிழர்கள் கெத்துன்னு சொன்னேன் தெரியுமா? 10 11 வாழ்றதை விட கெத்தோட தனியாக வாழ்றது தான் தமிழனுடைய கெத்து. எதுக்கு தமிழர்கள் கெத்துன்னு சொல்றோம் தெரியுமா? பெட்ரோலை கண்டுபிடிச்சது வெளிநாட்டுக்காரனா இருக்கலாம், வெளிநாட்டுக்காரன் தானே பெட்ரோல் கண்டுபிடிச்சான். ஆமாட, உனக்கு தெரியுமாடா பயவளை ஒன்னே எவ்வளோ நான் பார்க்காம விட்டுட்டு போறேடா. பெட்ரோலை அவன் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கான்? பூரா ஆன்லைன் கிளாஸ் தான், ஆன்லைன் கிளாஸ் இன்னும் படுத்துற பா. ஐயோ, நான் வேற ஸ்கிரிப்ட் எனக்கெல்லாம் சுத்தி அவன் ஓட்ட போல பார்த்தோம்னா ஆன்லைன் கிளாஸ்க்குள்ள போயிட்டேன். டேய் ஒழுங்கா உட்காருடா. ஐயோ ஐயோ, ஆன்லைன் கிளாஸ் படுத்துற பாடு சார். என் பிள்ளைலாம் தான் வரும்போது எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லிட்டு தான் வரேன், போன் எடுத்து இப்படி வைக்குது சார். நிஜமாவே நடந்தது, என் பிள்ளை இப்படி எடுத்து பாக்குது, மூக்க நோண்டிட்டு இருக்குது, இங்க நோண்டிட்டு இருக்குது. அங்க மிஸ் மேடம் ஒழுங்கா உட்காரங்க சொல்லுங்க மேடம், உங்க பிள்ளை நான் ஒழுங்கா தான் மேடம் உட்கார சொல்றேன், அது உட்கார்ந்து துளைய மாட்டேங்குது. பூரா இன்னைக்கு ஸ்கூல் டீச்சர் ஆயாவலையெல்லாம் நம்ம வீட்டுல இருந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆன்லைன் கிளாஸ் படுத்துற பாடு, என் பையன் போனை இவ்வளவு தூரம் தள்ளி வச்சு பார்த்தான். நான் சொன்னேன் போனை பக்கத்துல வச்சு பார்த்தா தானே எரும மாடு மிஸ் என்ன நடத்துறாங்கன்னு புரியும் அப்படின்னு. போமா உனக்கு ஒண்ணுமே
ஒண்ணுமே தெரியாது. நானும் மிஸ்ஸும் சமூக இடைவெளி விட்டு படிக்கிறோமாங்க. என்னத்த சொல்றது பாத்தியா? டேய் என்னடா ஆன்லைன் கிளாஸ் காமெடி அவனுக்காக தான் எடுத்து அவனை காணும். இந்த காமெடியை பார்த்து அவன் தெரிச்சு ஓடி இருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சரி, எதுக்கு நான் தமிழர்கள் சொன்னேன்னா, பெட்ரோலை கண்டுபிடிச்சது வெளிநாட்டுக்காரனா இருக்கலாம், ஆனா டிவிஎஸ்டி வண்டியில பெட்ரோல் அளவு குறைஞ்சிருச்சு வச்சுக்கோங்களேன், அந்த வண்டியை குப்புறக்கப்படுத்தப்பட்டு உள்ள ஒரு விளக்கு பார்த்த குச்சை விட்டு மாப்பிள ரெண்டு நாளைக்கு ஓட்டலாம் மாப்பிள அப்படின்னு கண்டுபிடிச்சது நம்ம தமிழர்கள்ங்க. இன்னும் சொல்ல போனா செல்போனை கண்டுபிடிச்சது வெளிநாட்டுக்காரனா இருக்கலாம், பட் செல்போன்ல மிஸ்டு கால கண்டுபிடிச்சது நம்ம ஊருக்கு உள்ள பிள்ளைங்க. கரெக்டா கிறுக்கடு ஒரு போன் தான் மிஸ்டு கால் கொடுத்தோம். அந்த பையன் பூரா ரீசார்ஜ் பண்ணி சார்ஜ் கலந்து சுச்சா போய் போய் எங்கும் தலையிறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த டிவியை கண்டுபிடிச்சது வெளிநாட்டுக்காரலாம் இருக்கலாம், டிவியில ரிமோட் செய்யறது சரியில்லைன்னா பின்னாடி ரெண்டு தட்டு தட்டம் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும், கண்டுபிடிச்சது நம்ம வீட்டு பொம்பளையா இருக்கு. இன்னும் சொன்னா சரக்கு பாட்டுல கண்டுபிடிச்சது வெளிநாட்டுக்காரனா இருக்கலாம், ஆனா அந்த சரக்க கீழே ரெண்டு தட்டு தட்டினா ஆட்டோமேட்டிக்கா மேல தரக்கும் கண்டுபிடிச்சது நம்ம தமிழர்கள். இதுதான் இப்படிலாம் தமிழர்கள். அதுக்காக இதெல்லாம் கிடையாதுமா, நீ வேற இப்படிலாம் தமிழர்களுக்கு வந்து அவ்வளவு தூரம் குவாலிபிகேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். ஆனா ஆண்கள் இருக்கிறீங்க, பெண்கள் இருக்கிறீங்க, நான் சொல்ற உண்மையான தமிழ் பற்றுள்ள பசங்க யார் சொல்லுங்க, கை தூக்க பார்க்கலாம். நீயாடா உண்மையான தமிழ் பற்றுள்ள பசங்க யார் கை தூங்க, உண்மையான தமிழ் பற்றுள்ளவங்க அப்படின்னு கை தூங்க. ஒண்ணு ரெண்டு கேக்குதா, பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் கேக்குதா நான் பேசுறது கேக்குதா? உண்மையான தமிழ் பற்றுள்ள பசங்க யாரு தெரியுமா? யாரெல்லாம் இங்கிலீஷ் பேப்பர்ல ஃபெயில் ஆகுறாங்களோ அவங்க தாங்க உண்மையான தமிழ் பற்றுள்ள பசங்க. அப்பா ஓடுனா என்ன அர்த்தம்? பூரா பெயில் 30-35 அன்னைக்கு ஒருத்த உண்மையில நான் பாத்துட்டு இருக்கேன் பா அனலட்சுமி, பேப்பர் எடுத்து கையில வச்சுட்டு சொல்றான் கண்ணீர். என்னடா இப்படி பயப்பட கண்ணீர் விடுதுன்னு பார்த்தா, நல்ல வேலைக்கா செல்போன் விலை ஏத்துனாங்க, பால் விலை ஏத்துனாங்க, கேஷ் விலை ஏத்துனாங்க, எல்லா விலையும் ஏத்துனாங்க, பாஸ் மார்க் மட்டும் பயப்பட 35 வச்சிருக்காங்க, அதை மட்டும் ஏத்திட்டா நானா என்னைக்கு பாஸ் ஆகுறது அப்படிங்கிறான். பத்தியா 35 மார்க் எடுத்தவங்களுடைய பரிதாப நிலைமையை இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. ஆனா இவ்வளவு தூரம் இருக்கிறவங்களுங்க யார் அதிகமா மேக்கப் போடுறா, ஆண்களா பெண்களா சொல்லுங்க பாக்கலாம். மேக்கப் அதிகமா யாரு போடுறா, ஆண்கள் போடுறாங்களா பெண்கள் போடுறாங்க? ஆனா கலைஞர்கள் ஒட்டுமொத்த கலைஞர்கள் நம்ம கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க பாருங்க. யாருந்தான் பாக்குற இப்படி சைஸ் பண்ணி காமிக்கிறாருப்பா, சிம்ரன் தோத்து போயிடுவாரு உங்ககிட்ட. ஆனா யார் அதிகமா மேக்கப் போடுறா, பெண்களா? ஐயா சாம்பர் ஐயா நீங்க சொல்லுங்க, யாரு மேக்கப் போடுறா? அவர் சாஞ்சிட்டாரு, யாரையும் போடுமா, எனக்கு எல்லாம் பிரச்சனை இல்லம்மா, ஏமா அது வம்பு அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆண்கள் பண்ணுவேன் அண்ணன் பாரதிய அன்லட்சுமி அண்ணா சொல்லுவாரு. யார் அதிகமா மேக்கப் போடுறாங்கன்னா, சத்தியமா சொல்ற பொம்பளை பிள்ளைங்க தாங்க அதிகமா மேக்கப் போடும். கரெக்டா? இந்த ரெண்டு பேரும் போடுற மேக்கப் கூட வித்தியாசம் இருக்குது. ஒரு பையன் மேக்கப் போட்டு கிளம்பினானா அவன் கடத்தருவுக்கு போறான்னு அர்த்தம், செல்லக்கணன் சார் மாதிரி. அதுவே அன்னலட்சுமி ஒரு பொம்பளை பிள்ளை மேக்கப் போட்டு கிளம்பினானா எவனையோ நடுத்தரும் கடத்த போறான்னு அர்த்தம். நானா அப்படிங்குது ஒண்ணுமே தெரியாதான். இந்த மேக்கப்ல கூட அதான் உண்மையிலேயே பொம்பளை பிள்ளைங்க பேரல ஒளி பேத்திர ஒளி பெரியப்பால ஒளி எல்லாத்தையும் போட்டாதான் சார் அழகு. ஆண்கள் குளிச்சுட்டு வந்து இப்படி தலையை களைச்சு விட்டாலே ஆண் சிங்கங்கள் கொள்ளை அழகு. பாத்தியா ஒரே ஒரு சிங்கம் ஆனாலே கை தட்டிட்டு இருக்கு, மற்ற சிங்கம்லாம் சரிஞ்சு கிடக்குது. என்ன தேவை நிலைமை ஏற்றனும் தெரியல. இவ்வளவு விஷயங்களையும் தாண்டி இன்னைக்கு கொரோனாங்கிற ஒரு மிகப்பெரிய இடர்பாடை தாண்டி இன்னைக்கு நம்ம வந்து நிக்கிறோமா இல்லையா, ஒரு விழா நடத்துறோமா இல்லையா? கொரோனாங்கிறது எப்போ ஏற்பட்ட ஒரு விஷயம், அன்னைக்கு ஒரு வீட்டுல நடந்த சம்பவம் சார். ஒரு மனுஷன் இன்னைக்கு நீங்க கேட்டே ஆகணும், வேற வழியே இல்லை. சப்பாத்தி எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கிறாருமா அவரா ஒரு மனுஷன், திடீர்னு பார்த்தா உங்ககிட்ட பேமெண்ட் வாங்குறதுக்கு நான் பிபி இழுத்த மாதிரிலாம் நான் இழுக்க வேண்டியிருக்கு சார், பட் காமெடி ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல, நான் இழுத்து பாத்துருந்தேன். சப்பாத்தி எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தா திடீர்னு அப்படி இழுத்துருச்சு. இந்த அம்மா கிச்சன்ல இருந்து துப்பு துப்பு துப்புன்னு ஓடி வருது, மனுஷன் நல்லா தானே சாப்பிட்டுட்டு இருந்தாரு, சட்டாப்பையோட வருது, என்னங்காச்சு அப்படின்னு பார்த்தா மனுஷன் சப்பாத்தி சாப்பிடுறேன்னு பேர்ல மூஞ்சில கிடக்குற மாஸ்கையும் சேர்த்து சாப்பிடுறாங்க. அது உள்ள போய் தொண்டைக்கு சிக்கி ஆபரேஷன் தியேட்டர் போய் நீ 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 இழுத்து கொண்டு வரதுக்குலாம் போதும் போடு ஆயிடுச்சு. இன்னைக்கு கொரோனா படுத்துற பாடு, கொரோனா இன்னைக்கு நம்மளை பார்த்து பஞ்சு டைலாக் சொல்லுது தெரியுமா, எப்படி தெரியுமா? ஜரம்னு வந்துட்டா ஒரு ஊசியை போட்டு நாலஞ்சு மாத்திரை கொடுத்துட்டு வீட்டுக்கு போங்க, ரெண்டு நாள்ல சரியாயிரும், அந்த மாதிரி காய்ச்சல் நினைச்சியாடா கொரோனாடா அப்படின்னு கொரோனாவே இன்னைக்கு நம்மளை பார்த்து பஞ்சு டைலாக் பேசு. ஆனா இன்னைக்குள்ள காலகட்டத்துல எல்லாரும் இன்னைக்கு நல்லா மாஸ்க் போட்டிருக்கீங்களா? மாஸ்க் போட்டிருக்கோம், பட் ஆனா உள்ள கைக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு கையில இருந்தா வச்சிட்டு இருக்கிறார் பயப்பில. உண்மையிலே மாஸ்க் போட்டிருந்தா கொரோனா வராதுங்கிறாங்க, ஆனா மாஸ்க் போட்டு நம்ம மூச்சு காத்த சுவாசிச்சா நம்ம செத்து போயிருவோம் போல.
கரெக்ட் தானா? வீ 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 நம்ம ஆஸ்மா வராது போல வந்து செத்து போயிடும் போல. அந்த அளவு இன்னைக்கு கொரோனா படுத்துற பாடு. இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல மாஸ்கோட வாமாவே இந்தியாவுக்குள்ள கால் விதிச்சா மாஸ்கோட வாமா அப்படிங்கிற காலகட்டத்துல இன்னைக்கு நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். ஆனா இப்பேற்பட்ட சூழ்நிலையில் திருவிழா நடத்துறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு பட்டிமன்ற தலைப்பே என்னன்னு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது அந்த காலமா இந்த காலமா, அவ்வளவுதான். அந்த காலம் அப்படின்ட்டு பேசுவதற்காக மூன்று ஜாம்பவான்கள் ஆண் சிங்கங்கள் வராங்க. என்னங்க அந்த காலம், அந்த காலம், அந்த காலத்துல மிக்சி உண்டா, கிரைண்டர் உண்டா, அம்மிக்கல் ஆட்டி 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 அப்படின்ட்டு பேசுறதுக்காக, இந்த காலம் அப்படின்னு பேசுறதுக்காக மூன்று சிங்கக்குட்டிகள் மூன்று பெண்கள் வந்திருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் போடுற சண்டை எப்படி இருக்கு அப்படின்னு சண்டை பாக்குறதுனாலே நமக்கு எல்லாம் ஜாலியா இருக்கும். ரெண்டு ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டா நம்ம ஜாலியா இருக்கும். நீங்க நீங்க பண்றக்கூடிய விஷயங்கள் என்னன்னா ஆண்கள் தான் அந்த காலம் அப்படின்ட்டு பேசும்பொழுது யார் கைத்தட்டணும், எல்லாருமே கைத்தட்டலாம். இந்த காலம் அப்படின்னு சொல்லும் போது இந்த காலத்துக்கு ஒரு போனா போட்டுன்னு ஒரு நாலு பேர் கைத்தட்டுங்க, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்கப்பா. ஆனா அந்த கால பாட்டு கூட எவ்வளவு தூரம் சூப்பரா இருந்துச்சு தெரியுமா, எவ்வளவு தூரம் பாட்டு எப்படி எப்படி இருந்துச்சு. சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாபு சுந்தரி ஒரு நீ மயிலாக வந்தாளா, சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாபு சுந்தரி ஒரு நீ மயிலாக வந்தாளா, அத்தான பாட்டு அசந்து போய் நின்னாளா, அத்தான பாட்டு அசந்து போய் நின்னாளா, முத்தாக அரும்பிடுத்து முழுநீரை சரந்தொடுத்து வித்தார கன்னிகளுக்கில் அச்சாரம் போட்டானா, கல்விகளுக்கில் அச்சாரம் போட்டானா. சிங்கம் போல வீரம் கொண்டவனான் யானை வந்தாலும் பந்தாடி ஜெயிக்க வல்லவலாம், அந்த முண்டா பாட்டு பாட்டி வந்து பேரனை சொல்லுது.
இந்த நிலங்குளங்கள் எல்லாம் இப்படி இருக்குது, இந்த நிலத்தை நீ காப்பாத்தியா தாயே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பேரண்டையும் பேத்திக்கிட்டையும் சொல்ற மாதிரி ஒரு அழகான பாட்டை நாங்க குடுக்கலையா அப்படின்ட்டு அவங்க கேக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, அப்ப அன்னைக்குள்ள காலகட்டத்துக்கும் இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம். அன்னைக்கு என்ன வித்தியாசம், கதவை தொடங்க காத்து வரட்டும் அப்படின்னா அந்த காலம், கதவை மூடுங்க ஏசி வெளியே போதுல அப்படின்னா இந்த காலம், முள்ள முள்ளால எடுத்தா அது அந்த காலம், வீட்டுல தொலைஞ்சு போன செல்ல இன்னொரு செல்லால கண்டுபிடிச்சு எடுத்தா அதான் இந்த காலம், படிக்காம போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டது பெருந்தலைவர் காமராஜர் காலம். ஷே இவ்வளவு செலவு பண்ணி ஏண்டா படிச்சோம், இதுக்கு நாலு எருவு மாட்டை வாங்கி போட்டா சாணியாவது போட்டிருக்கோம் அப்படின்னு வருத்தப்படுகிறது இந்த காலம், முடி நரைச்சிருமோன்னு பயந்தா அது அந்த காலம், கையடிக்கவாவது முடி இருக்குமா அப்படின்னு யோசிச்சா அதான் இந்த காலம். ரைட்டா, இவ்வளவு தூரம் கால மாற்றம் இருக்குது, இந்த மாற்றத்துல மகிழ்ச்சிங்கிறது எந்த இருக்கு, மகிழ்ச்சி எங்க இருக்குது, வாழ்க்கையே ஒரு வட்டம்னு சொன்னான். எப்படி வட்டம், சாதாரண தம்ம துண்டு இருக்குமா சார் கரப்பாம்பூச்சி, இந்த கரப்பாம்பூச்சிக்கு எலிய கண்டா பயம், எலிக்கு பூனைய கண்டா பயம், பூனைக்கு நாயை கண்டா பயம், நாய்க்கு மனுஷனை கண்டா பயம், மனுஷனுக்கு அவன் பொண்டாட்டிய கண்டா பயம், பொண்டாட்டிக்கு கரப்பாம்பூச்சியை கண்டா பயம். அப்ப வாழ்க்கையே ஒரு வட்டம், இந்த வட்டத்துல நம்ம சுத்திக்கிட்டே இருக்கோம், இதுலதான் கொரோனா வருது, கொழுந்தியா வருது, எல்லாம் வருது, கொழுந்தியா வருது உங்களுக்கு வரல, ஆண்களுக்கு வந்துட்டு போட்டுமே. ஆனா அந்த உண்மையில இளைய தளபதி விஜய் வந்து ஒரு டயலாக் சொல்லிருப்பாருல, உசு பேத்தவங்கிட்ட உம்மனும் கடுப்பேத்தவங்கிட்ட கம்முனு இருந்தா வாழ்க்கை ஜம்முனு இருக்கும். இத சொல்லி முடிக்கல, பேராவூர்ல இருந்து நேத்தோத்த பட்டாரு நினைச்சு வந்தான் உங்க ஊர்ல தான். ஆமா ஆமா சிவா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, எந்திரிச்சு வந்தவங்கிட்ட நான் என்ன அட்ரஸ் கேட்க முடியும், அக்கா அப்படிலாம் மாறி இல்லக்கா, ட்ரெண்ட் மாறிடுச்சுக்கா, இப்ப உள்ள லேட்டஸ்ட் பஞ்ச் டயலாக் சொல்லுக்கா அப்படின்னா என்னடா மாறிச்சு அப்படின்னு. நான் என்ன சொன்னா, உசு பேத்தரோட உம்மனும் கடுப்பேத்தரோட கம்முனு இருந்தா வாழ்க்கை ஜம்முனு. அவன் என்ன சொன்னான் தெரியுமா, நமக்கு வரக்கூடிய பொண்டாட்டி கம்முனும் கொழுந்தியா கும்முனு இருந்தா வாழ்க்கை ஜம்முனு இருக்குங்க போயிட்டான். ஏமா உங்க ஊரு தான்மா, இப்ப மட்டும் காது கேட்காத மாதிரியே பைபிள் உட்காந்துருக்கு பாருங்க, உங்க ஊர்லயே தான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில நம்ம இதுக்கப்புறம் நம்ம உள்ள பேர்ல ஏன்னா ஆறு பேச்சாளர்களை பேசணும், எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் இந்த கொரோனா வந்தாலும் அன்னைக்கெல்லாம் காலராங்கல ஒரு மிகப்பெரிய நோயை சமாளிச்சு தமிழன் வாழ்ந்தான், இன்னைக்கு கொரோனாவை சமாளிக்க முடியாதா, அவன் ரெண்டு பொண்டாட்டியா சமாளிச்சுட்டு அந்த பண்டிச்சுட்டு போயிட்டான். இவர் எதுக்கு சிரிச்சாருனா, இவர் உண்மையான ரெண்டு பொண்டாட்டிதான் சிரிக்கிறார், வந்ததுல இருந்து நான் பார்த்துட்டே இருக்கேன் பட்டார்னு கை தட்டுறாரு. சார் எனக்கு ஒரு டவுட் சார் அவர்கிட்ட, நான் கேட்டாங்க ஆக்சுவலா ரெண்டு பொண்டாட்டிக்காரா சிரிச்சு சிரிக்கவே மாட்டான், ரொம்ப சோகமா இருக்கா, ரெண்டு பொண்டாட்டி கட்டி மயப்பட சந்தோஷமா இருக்காருன்னா என்ன அர்த்தம், ரெண்டு பொண்டாட்டியுமே ஃபங்க்ஷன் கூப்பிடாம வீட்டுல விட்டுட்டு உண்டாருன்னு அர்த்தம். துன்பம் வரும் வேலையில சிரிங்க, துன்பம் வரும் வேலையில சிரிங்க என்று சொல்லி நாங்க பொதுவா மேடைக்காக நாங்க ஆடியோ பேர் சொல்லுவோம், நிஜமாவே உள்ளார சொல்றேன், உங்க ஊர் நடக்கக்கூடிய காதுகுத்து சுப விழாக்கள் மொட்டை திருமணம் நீங்கள் ஆட வேண்டிய ஒரே நிறுவனம் டிஎம்ஆர், டிஎம்ஆர், டிஎம்ஆர். இந்த நேரத்தில் எக்கோ வைங்க, நீங்க எக்கோ வச்சீங்கன்னா தான் உங்க பேமெண்ட் உங்களுக்கு எல்லாம் கரெக்டா இதாகும், டிஎம்ஆர் ஆடியோஸ். ஆனா உண்மையில சிரிக்கவங்க கிட்ட மனசு கள்ளம் கபடம் இல்லாம இருக்கும்னு நிரூபிப்பாங்க தெரியுமா, அது இந்த இடத்துல டிஎம்ஆர் அண்ணன் நிரூபிச்சிருக்கிறாங்க. பயப்பட வந்தவுடனே நாங்கெல்லாம் முக்கி முக்கி பேசுறாலும் முதல்ல ஆடியோ செட்டுக்காரர் சிரிக்கிறாரா நாங்க பார்ப்போம், ஆனா இங்க ஆடியோவும் சூப்பரா, ஆடியோன்ஸும் டபுள் சூப்பரா இருக்கிறாங்க. பேச்சாளர்கள் பெருமக்களை அறிமுகப்படுத்திட்டு இதோட இந்த முன்னுரைக்கு மட்டும் முற்றுப்புள்ளி வைக்கலாம் இருக்கிறேன். மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது அந்த காலம் தான் அப்படின்ட்டு பேசுவதில் வந்திருக்கிறது யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் அப்படின்னு தான் சொல்லணும். ஜெயா தொலைக்காட்சியில ஞானசம்பந்தனையா தலைமையில் நடக்கக்கூடிய பட்டிமன்றங்கள் எல்லாத்துலயுமே நீங்க செல்லக்கரன் சாரை பார்க்கலாம். இன்னும் சாரை பத்தி சொல்லணும், அண்ணனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் ஆரம்ப காலத்துல நானும் அண்ணனும் ரொம்ப தூரம் ஒரு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பழகின ஒரு நல்ல நட்பு
நட்புன்னு நான் சொல்லுவேன். அந்த அளவு அண்ணன் ஒரு அணி பேசினாருனா நான் ஒரு அணியில பேசுவேன். ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை, அப்படி பயங்கர குடும்பிப்படி சண்டைன்னு இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் நாங்கள் சண்டை போட்டிருக்கோம். அந்த அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேச்சு, எப்படிலாம் பேசணுங்கிறத நான் அண்ணன் கிட்ட நோட் பண்ணிருக்கேன். அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சிருப்பாரு, காமெடியில இப்படிதான் சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு தனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் வச்சிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஜெயா டிவி புகழ் செல்லக்கரன் அவர்களை ஒரு பெரிய கைத்தறலோடு சார அறிமுகப்படுத்துறேன். நல்ல கைத்தல் கொடுங்க, இன்னும் நல்லா பெரிய கைத்தட்டல். ஆமா, உங்க ஊருக்கு வந்திருக்கிறோம், நீங்க கொடுக்குற காசு பணத்தை விட உங்களுடைய கைத்தட்டல் தான் இன்னைக்கு பெருசா இருக்கும். இந்த ஊருக்கு போனையா அப்பா திசைகளை மக்கள் என்னமா கைத்தட்டுறாங்க அப்படின்னா தான் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இன்னும் சொல்ல போனா நிகழ்ச்சி உபயதாரர் கண்டிப்பா சொல்லணும், தங்கையா ஸ்வீட்ஸ், தங்கையா மஸ்கோத் அல்வா, தங்கையா ஸ்வீட்ஸ். உண்மையா நான் வந்து அண்ணன் கடையிலலாம் போய் சாப்பிட்ருக்கிறேன் தங்கையா ஸ்வீட்ஸில், அவ்வளவு தூரம் டேஸ்ட் வந்து அப்படி நாக்கில் இருக்கும் அப்படின்னா அது தங்கையா ஸ்வீட்ஸ் தான். உண்மையிலே படிப்பு இருந்தால் பத்து பேருக்கு சொல்லி கொடு, பணம் இருந்தால் பத்து பேருக்கு அள்ளி கொடுப்பாங்க. அந்த அள்ளி கொடுக்கும் வள்ளல்களில் மிகப்பெரிய அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு காரணகர்த்தாவாக இருந்தால் தங்கையா ஸ்வீட்ஸ் அவர்களுக்கும் மற்ற எல்லாருக்குமே ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துடலாமா? நிகழ்ச்சி உபயதாரர்களுக்கு நானும் சேர்ந்து கைத்தறி கொடுத்துடலாம், ரொம்ப சந்தோஷம். பசுமையான வாழ்க்கைங்கிறது மகிழ்ச்சியான வாழ்க்கை அந்த காலம் தான் அப்படின்ட்டு அணியை துவங்கி வைக்கிறது செல்லக்கரன் சார். அவருக்கு சார்பா வந்திருக்கவர் யார் அப்படின்னு சொன்னா, சூரியன் எஃப்எம்ல அந்த காந்த குரல் சொல்றீங்களா, வணக்கம் அப்படின்ட்டு அடி வயதுல இருந்து அந்த குரல்லாம் சத்தியமா யாரும் காப்பி கூட அடிக்க முடியாது. ஜபாஸ்கின் சாரோட குரல் எல்லாம் காப்பி கூட அடிக்க முடியாது. அந்த ஒரு கெத்தாவே நீங்க உட்காரலாம் சார், அந்த குரல் கெத்துமாம்ல அது உங்களுக்கு கண்டிப்பா உண்டு.